அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டு வாசலில் கடைகளில் நம்ம வைக்கக்கூடிய உருளியினுடைய பயன்பாடு, எப்படி வைக்கிறது, அதற்குரிய முறை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி தான் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள்லையும் நாம் நினைக்கிறதுண்டு. அதை தாண்டி நஷ்டம் இல்லாமல் லாபமாக வியாபாரம் பண்ணணும், நஷ்டம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் எல்லா நலன்களும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான எதிர்பார்ப்பு தானே. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த உருளி வைக்கிறது அப்படிங்கிறது. உருளி அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த இடத்துல நாம் வச்சு வழிபாடு பண்ணலாம், ஒன்று. அதுக்கப்புறமா கடைகளில் நாம் வைக்கலாம், வாசலில் வைக்கலாம், வீட்டினுடைய கன்னி மூலையில் வைக்கலாம், தென்மேற்கு மூலை அப்படிங்கிற இடத்துல நாம் வைக்கலாம், வரவேற்பறையில் கூட நாம் வைக்கலாம். இது போல் எங்கும் நாம் வைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய ஒன்று தான் இந்த உருளி அப்படிங்கிறது. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே முகப்பில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம், ரொம்ப நல்லதும் கூட. கடையாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் இதை வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நஷ்டம் இல்லாமல் லாபமாக அங்கு பெருகி கொண்டே வரும் மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே நீக்கி ஒரு நல்ல பாசிட்டிவான நேர்மறை சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். ஒரு கடைக்குள்ளே ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா கூட இங்கெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு பரவாயில்லையே இங்கே கூட வாங்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இதெல்லாம் ஒரு கடையா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அந்த கடையில் எப்படி வாங்குவாங்க? அப்போது அவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணத்தையும் அது ஏற்படுத்தும். நமக்கு வீட்டுக்கு வரக்கூடியவங்களும் எவ்வளோ பெரிய வீடு பாரு, எப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க, இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வீடா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் இல்லை. அந்த எண்ணத்தை அப்படியே வாசலோடு நிறுத்திட்டு நல்ல எண்ணத்தோடு அந்த நல்ல எண்ணங்களை மட்டுமே நமக்கு தரக்கூடியதாக ஒரு மாற்றத்தை தருவது இந்த உருளி வைக்கிறது அப்படிங்கிறது. சரிம்மா, இந்த உருளி என்னென்ன பொருட்களில் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வைக்கலாம், அதுக்கப்புறமா பித்தளையில் பயன்படுத்தலாம், பஞ்சலோகத்தில் பயன்படுத்தலாம், பீங்கானில் வைக்கலாம், கண்ணாடியில் வைக்கலாம், இதெல்லாம் நாம் உருளி வைக்கலாம். எதில் வைக்கக்கூடாது அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரங்களில் வைக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கில் வைக்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடலாம், அலுமினியமும் நாம் வந்து இதில் பயன்படுத்த வேண்டாம், இரும்புலையும் நாம் வைக்கக்கூடாது. இது தவிர மற்ற நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி இதில் ஏதாவது சேர்க்கணுமானு சில பேர் கேட்குறீங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லது, பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம், அதே போல் வாசனை திரவியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜவ்வாது கூட இதில் சேர்க்கலாம், வெட்டிவேர் கூட சிலர் இதில் சேர்ப்பாங்க, அதுவும் விசேஷமானதுதான். நல்ல பூக்கள், தாமரப்பூ கிடச்சிதுன்னா அது போடலாம், உருளிக்கே விசேஷமானது தாமரப்பூ தான். தாமரப்பூ போட்டு வைக்கலாம், எல்லா இடங்கள்லையும் தாமரப்பூ கிடைக்காது அப்படின்னா சாமந்தி பூ போடலாம், எந்த பூவாக இருந்தாலும், ரோஜா, முல்லை, மல்லி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அழகாக இந்த பூக்களை நீங்கள் போட்டு வண்ண வண்ண நிறமாக அப்படி பார்த்த உடனே அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அதை ஈர்த்துக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வை இருக்கிற மாதிரி அது மாற்றி தரும். எத்தனை நாளைக்கு ஒரு நாள் இதை மாற்றணும் அப்படின்னா, தினந்தோறும் மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளைக்கு ஒரு தரமாவது இதை நீங்கள் மாத்திரணும், இல்லைனா அந்த தண்ணியிலேருந்து வாட வரும், பூ அழுகி போய் நமக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் உருளி வைக்கக்கூடாது. எப்போவுமே உருளியில் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும், மேலே இந்த ஆடை படிஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் சுத்தமாக இருக்கணும், அதில் பூக்கள் நல்ல மலர்ச்சியாக இருக்கணும், அழுகி போனது, வீணாக போனது இதெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. ஆக ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் நம்ம இதை மாற்றிக்கலாம். உருளினா ரொம்ப பெருசாக சில இடங்களில் வச்சுருப்பாங்கம்மா, கடைகள்லாம் அந்த மாதிரி வைக்க முடியாது, ஏன்னா இப்போல்லாம் சின்ன உருளியே கிடைக்குது நமக்கு. அந்த மாதிரி சின்னதாக வச்சிங்கன்னா கூட போதும், ஒரே ஒரு ரோஜா பூ போட்டு வைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும், தாராளமாக அதை நம்ம வியாபாரம் பண்ற இடத்திலையும் வச்சுக்கலாம். இந்த உருளியை வைக்கிறதுனால இவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சவங்க இனிமே தைரியமா வைங்க. வைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சரியா பராமரிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களும் இதை தைரியமா வைப்பாங்க இல்லையா. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.